வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் த்ரீ புக் ஆஃப் ஃப்ரெம் என் பார்த்துக்கிட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் அக்கௌண்டிங் கிளாஸிபிகேஷன் பார்த்தோம் அதொடர்ந்து அக்கௌண்டிங் ரூல்ஸ் த்ரீ பாயிண்ட் செவனில் ஆல் தி அபோ கிளாஸிஃபைடு அக்கௌண்ட்ஸ் ஹாவ் டூ ரூல்ஸ் இச் ஒன் ரிலேட்டட் டு டெபிட் அண்ட் அனதர் ரிலேட்டட் டு கிரெடிட் ஃபார் ரெக்கார்டிங் த ட்ரான்சாக்ஷன்ஸ் விச் ஆர் டேர்ம்டு அஸ் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அதாவது கணக்குப்பதைய விதிகள் வந்து பார்த்திங்கன்னா இது பொன்னான விதிகள்னு சொல்கிறாங்க இந்த ரூல்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூ ரூல் அஃபெக்ட் ஆகிருக்கும் ஒன்று டெபிட் இன்னொன்று க்ரெடிட் அதாவது பற்று இன்னொன்று வரவு டெபிட்டு கிரெடிட்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று ரிசீவிங் ஆக்ஸ் ஆக்ஸ் கான்செப்டு இன்னொன்று கிவ்விங் கான்செப்டு ரிசீவிங் கான்செப்டில் நம்ம டெபிட் ஒன்றும் கிவ்விங் ஆஸ்பெக்டில் கிரெடிட் ஒன்றும் சொல்லுவோம் ஓகேங்களா இது ட்ரெடிஷ்னலாக பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் வந்து நான் சில ஸ்டோரியோடு சொல்லியிருக்கேன் இப்போ படங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் கடன் வாங்கும்பொழுது பற்று வச்சுட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு பத்தாயிரரூபா பணம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க பேரில் பற்று வச்சுட்டு கொடுப்பீங்க பற்றுங்கும்போது கொடுக்குறவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டாரும் வாங்குகிறவங்க பேர் டெப்டார் அதாவது கண்ணாளின் பேர் கொடுக்குறவங்க கடனியந்தோர் ஓகேங்களா எப்போ அந்த அமௌண்ட்டு திருப்பி கொடுக்குறாங்களோ அப்போது என்ன செய்வாங்க வரவு வச்சுப்பாங்க க்ரெடிட் பண்ணுவாங்க இது ஜென்ரலாக தெரிஞ்ச வார்த்தைகள்ங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது எவ்ரி டிரான்சேக்ஷன் டு அஃபெக்ட் டூ சைட் ஆஃப் அக்கௌண்ட் ஒன்று டெபிட் அனதர் ஒன் கிரெடிட் அதான் சொல்கிறாங்க தி அபோ பேட் அக்கௌண்ட் ஹாவ் டூ ரூல்ஸ் ஒவ்வொரு ட்ரான்சேக்ஷன் ரெண்டு ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸுங்கிறது ஒன் ரிலேட்டட் டெபிட்டும் அனதர் ரிலேட்டட் கிரெடிட்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ நம்ம இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் அதாவது நம்ம பார்க்குறது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டங்கிறது என்னது டூ ஃப்ல்டு அதாவது டெபிட் அண்ட் கிரெடிட் இதில் நம்ம அந்த ரூல்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் பார்ப்போம் கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் இரட்டைப்பதிவுனுடைய கோல்டன் ரூல்ஸ் பொன்னான விதிகள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பர்சனல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ங்கிறது ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ரிலேட்டிங் டு பர்சன் ரிலேட்டிங் டு பர்சன் இஸ் கால்டு பர்சன் அக்கௌன்ட் அப்போது மனிதன் சார்ந்த கணக்கு அதாவது நேச்சுரல் பர்சன் சார்ந்த கணக்குன்னு சொல்லியிருக்கேன் அப்போது பர்சன்கிறது யார் இங்கே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஒன்று கிவிங் ஆஸ்பெக்ட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க ரிசீவிங் ஆக்செப்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க அப்போ நீங்கள் நானும்ச்சிங்க இப்போ நான் ஒரு பொருளை கொடுக்குறேன் நான் எனக்கு கீப்பிங் ஆஸ்பெக்டு உங்களுக்கு அது என்னது ரிசீவிங் கான்செப்டு அப்போது பர்சன்கிறது ஒன் பர்சன் டு அனதர் பர்சன் ரெண்டு பேர் தானே இருக்காங்க இந்த இடத்துல அப்போது என்ன செய்வாங்க இப்படி இருந்தால் எப்படி ரூல்ஸை போடுறது பார்த்தீங்கன்னா டெபிட் தி ரிசீவர் கிரெடிட் த கிவர் யார் ரிசீவரோ டெபிட் தி ரிசீவர் யார் ரிசீவரோ அவங்க கணக்கை டெபிட் வைங்க யார் கொடுக்குறாங்களோ அவங்க கணக்கை வரவு வைங்க அதுதான் ரூல்ஸு பர்சனல் அக்கௌண்ட் அதாவது தமிழில் ஆல்சார் கணக்கு ரூல்ஸை பார்த்திங்கன்னா பெறுபவர் கணக்கு பற்று தருபவர் அல்லது கொடுப்பவர் கணக்கு வரவு அப்போது நீங்கள் இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா குட்ஸ் சோல்டு டு ரவி ரவிக்கு நம்ம கொடுக்குறோம் குட்ஸை கொடுக்குறோம் அப்போ இந்த இடத்துல யார் வந்து குட்ஸு வந்து வாங்கிக்கிறா பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சிங்க குட்ஸ் சோல்டு டு ரவி ரவிக்கு நம்ம விற்கிறோம் விற்கும்பொழுது ரவி ஈஸிய பர்சனல் அக்கௌன் அப்போது அவர் ரிசீவரா கிவரானு பார்க்கணும் அப்போது ஒரு டிரான்சாக்ஷனில் ஒரு நேம் வந்தால் அது பர்சனல் அக்கௌண்ட் அப்போ பர்சனல் அக்கௌண்ட் படி நீங்கள் ஃபார்முலா பார்க்கணும் அப்படி ஃபார்முலா பார்க்கும்பொழுது இப்போது ரவி வந்து ரிசீவரா கிவரா இப்போ சோல்டு குடிச்சுட்டு ரவிங்கும் போது ரவி இஸ் ஏ ரிசீவர் அப்போது ரவி அக்கௌண்ட்டை டெபிட் வைக்கணும் அப்போது ரவி அக்கௌண்ட்டை டெபிட் வைக்கணும் எதை கிரெடிட் வைக்கணும் என்ன அவர் ரிசீவ் பண்ணார் சோல்டு அப்போ சோல்டுங்கும் போது சேல்ஸ் இப்போ உங்களுக்கு கணக்கில் ட்ரான்சாக்ஷன் நம்ம நடத்தும் போது நான் என்ன டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா தென் ரியல் அக்கௌண்ட் அடுத்தது ரியல் அக்கௌண்ட் ரியல் அக்கௌண்ட்னால் என்ன சொன்னேன் ஆல் மானிட்டரி ட்ரான்சாக்ஷன் பணம் சம்பந்தமான அனைத்து நடவடிக்கைகளும் ரியல் அக்கௌண்ட் அப்போது அந்த ரியலுங்கிறது டேஞ்சபிள் ரியலாக இருக்கலாம் இன்டான்ஜபிள் ரியலாக இருக்கலாம் தொட்டு உணர முடியாத முடிஞ்சு முடியிறதாக இருக்கும் இல்லை தூங்க முடியாததாக இருக்கலாம் ஓகேங்களா இதுதான் ரியல் அக்கௌண்ட் அப்போ ரியலுங்கிறது நான் என்ன சொன்னேன் மானிட்டரி ட்ரான்சேக்ஷன் பண மதிப்பு அது குட்ஸாக இருக்கலாம் ஸ்டாக்காக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் இல்லையா அப்போது அது என்ன செய்வாங்க பணம் கொடுத்து வாங்குவாங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன ஆகுவாங்க இந்த இடத்துல பணம் கொடுத்தா ஒரு பொருள் வருது அப்போது நம்ம பாக்கெட்லேருந்து பணம் வெளியில் போகுது பொருள் என்னாகும் உள்ளே வருது இல்லை நம்ம பொருளை விற்போம் பணம் உள்ளே வைப்போம் அப்போது இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணுன்னா ரியல்னால் ஒன்று உள்ளே வரும் அல்லது வெளியில் போகும் அப்போ இன் அல்லது கோஸ் அவுட் இன் அல்லது கோஸ் அவுட் அப்போ ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால் என்னன்னா டெபிட் கம்ஸ் இன் க்ரெடிட் வாட் கோஸ் அவுட் நல்லா புரிஞ்சிக்கணும் ரியலுங்கிறது சொத்துன்னு சொல்லியிருந்தேன் ரியலுங்கிறது என்னது சொத்துன்னு சொல்லியிருந்தேன் சொத்துங்கிறது என்னது பண மதிப்பு எல்லாமே சொத்து தான் இப்போ டேபிள் வாங்குகிற ஃபர்னிச்சர் வாங்குற மிஷினரி வாங்குற பில்டிங் வாங்குகிற பிளான்ட் அண்ட் பிளான்ட் வாங்குகிற எல்லாமே என்னது சொத்து அப்போ இந்த சொத்துங்கிறது எப்படி வரும் பணம் கொடுத்தால் வரும் அப்போ பணங்கிறது என்னாகும் வெளியில் போகும் பொருளுங்கிறது என்னது உள்ளே வரும் இது நம்ம வாங்கினா வித்தால் என்ன ஆகும் பொருள்லாம் வெளியில் போவோம் பணம் உள்ளே வரும் அப்போது எப்படியோ வித்தாலும் சரி வாங்கினாலும் சரி ஏதோ ஒன்று உள்ளே வரும் ஏதோ ஒன்று வெளியில் வரும் அப்போது வெளியில் போகும் அப்போது வாட் கம்ஸின் உள் வருவனவற்றுக்கு பற்றுவை அப்போ ரியல் கணக்குங்கிறது தமிழில் சொத்து கணக்கு அதுக்கு ஃபார்முலா தமிழில் வந்து உள் வருவனவற்றுக்கு பற்றுவை வெளி வருவை வருவ அப்போ இங்கிலீஷில் ரியல் அக்கௌண்ட் டெபிட் வாட் கம்ஸின் வாட் கம்ஸின்னான்னா அது உள்ளே வருது கம்ஸின்னா உள்ளே வருது ஓகேங்களா அடுத்தது கோஸ் அவுட் கோஸ் என்னது வெளியில் போகிறது எது வெளியில் போகுது அதை வர வைங்க உதாரணத்துக்கு நம்ம பாட் குட்ஸ் அது வேணாம் பாட் மெஷினரி ஒரு பீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த இடத்துல மெஷினரி வாங்குகிறோம் பாட் மெஷினரி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்ம மெஷினரி வாங்கும் பொழுது எது வெளியில் போகுது கேஷ் வெளியில் போகுது ஃப்ளோ இந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் அவுட்ஃப்ளோ இன்ஃப்ளோ எப்படி வேணாலும் சொல்லலாம் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு மீ ரூல்ஸில் கோஸ் அவுட்னு சொல்லியிருக்காங்க அப்போது கேஷ் எங்கே போகுது கோஸ் அவுட் வெளில போகுது கம்சின் என்ன வருது கம்சின் மெஷினரி வருது அப்போது மெஷினரி அக்கௌண்ட் டெபிட் அக்கௌண்டு கோஸ் அவுட் என்னது கேஷ் அக்கௌண்ட் அப்போ ஜேனல் என்ற என்ன போடணும் மெஷினரி டெட்டா டூ கேஷ் அக்கௌண்ட் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்போ மெஷினரி உள்ளே வருதே கேஷ் வெளியில் போகுது இப்படி தான் நம்ம அக்கௌண்ட்ஸை போடணும் தென் லாஸ்ட்டு நாமினல் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட்ங்கிறது என்ன சொன்னேன் பெயரளவு கணக்கு தமிழில் இப்போ நான் நாமினல்னால் என்ன சொல்கிறேன் அக்கௌண்டிங் அதாவது என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிங் டு எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் இன்கம் அண்டு கெயின் எது வேணா இருக்கலாம் அப்போது செலவு நட்டம் இதெல்லாம் வந்ததுன்னா இது என்னது நாமினல் அக்கௌண்ட் இது நாமினல் அக்கௌண்ட்டுங்கிறது இந்த டெம்பரவரி அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கேன் டெம்பரவரி அக்கௌண்ட் புரியுதா ஒரு பெயரளவு மதிப்பில் இருக்கும் அதான் பெயரளவு கணக்கு டெம்பரவரி அக்கௌண்ட் அப்போது இதுக்கு ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின் அப்போது எக்ஸ்பென்சர்ஸோ லாஸோ வந்தால் என்ன செய்யணும் டெபிட் வைக்கணும் ஏன் எக்ஸ்பென்சர்ஸ் லாஸோ வந்தால் டெபிட் வைக்கணும் ரூல் என்ன சொல்லுதுன்னா எக்ஸ்பென்சஸ்ங்கிறது நிறுவனத்துக்கு நட்டம் ஏற்படுது எதாவது எக்ஸ்பென்சஸ்ங்கிறது செலவு பண்ணுறோம் நிறுவனம் வந்து என்ன செய்கிறாங்க வேஜஸ் கொடுக்குறாங்க சேலரி கொடுக்குறாங்க இது எக்ஸ்பென்சர்ஸாக எடுக்கிறாங்க லாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நட்டம் அடைகிறது இப்போது ஒரு நிறுவனத்திற்கு எக்ஸ்பென்சர்ஸாக இருக்கட்டும் லாஸாக இருக்கட்டும் அது நடந்தால் டெபிட் வைங்க எதை போய் டெபிட் வைக்கணும் பர்டிகுலர் expenses அண்ட் losses சார் இப்போ சேலரி கொடுக்குறாங்க சேலரி பெய்டு employee எம்ப்ளாயி எம்ப்ளாயிக்கு என்ன செய்கிறாங்க சேலரி கொடுக்குறாங்க அப்போ இந்த நிறுவனத்தை பொறுத்த அளவுக்கு சேலரிங்கிறது expenditure அப்போ சேலரி அக்கௌண்ட் டெட்டார் டூ கேஷ் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா credit ஆல் income and கெயின் கிரெடிட் ஆல் income and கெயின் அதாவது ஆதாயம் வருமானம் வந்தால் என்ன செய்யணும் credit வைக்கணும் அப்போ எப்படினா இப்போ ரெண்ட்டு நம்ம ரிசீவ் பண்ணுறோம் ரெண்ட்டு ரிசீவ்டுங்கிறது என்னது நம்மளுக்கு இன்கம் உள்ளே வருது அப்போ ரெண்ட்டுங்கிறது உள்ளே வருதுனால நமக்கு ஆதாயமாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ என்ன அர்த்தம் ரெண்ட்டு மூலியமாக என்ன வருது கேஷ் வருது அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார்ட்டு ரெண்ட்டு ரெண்ட் அக்கௌண்ட் ரெண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட் இப்படி போடணும் இதுதான் கோல்டன் ரூல்ஸில் சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸை பயன்படுத்தினாலும் நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட முடியும் அக்கௌண்ட்ஸுக்கு இதுதான் முக்கியமான ரூல்ஸு ஓகே நெக்ஸ்ட்டு இலிஷியேஷன் ஃபைலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் இலிஸ்டியேஷன் ஃபைலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாஸிபை த ஃபாலோயிங் இன் டு பர்ஸ்னல் ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இது பர்ஸ்னலாக ரியலாக நாமினல் அக்கௌண்ட்டாக கிளாஸிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ கேபிட்டலுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டர் அமௌண்ட் ஆர் ஓனர் அமௌண்ட் அதாவது ப்ரொப்ரைட்டர் சம் ஆஃப் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் டு பிஸ்னஸ் பிஸ்னஸ்ஸுக்கு பணத்தை போடுறது அதுதான் ப்ரொப்ரைட்டர் அதாவது ஒரு உரிமையால் ஒரு தொகையை எடுத்துகிட்டு போய் தொழிலில் போடுறது அப்போ இட்ஸ் கால்டு கேப்பிட்டல் ஓகேங்களா அப்போ கேப்பிட்டலுங்கிறது இந்த இடத்துல யார் போடுறா பர்சன் போடுறாங்க அதனால் என்னது பர்சனல் அக்கௌண்ட் அதாவது கேபிட்டலுங்கிறது நம்ம என்ன செய்கிறோம் கிளாஸிஃபை பண்ணும்போது இது பர்ஸ்னலாக இயலா நாம இல்லைன்னா சொல்லணும் ஏன் பர்ஸ்னல் இது கேபிட்டல் வந்து பர்ஸ்னல் அக்கௌன் சொல்கிறோம் ஏ ப்ரொப்ரேட்டர் சம் அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் டு பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்குள்ளே அவர் என்ன செய்கிறாரு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு போடுறாரு அப்போது இட்ஸ் கால்டு ப்ரொப்ரேட்டர் அமௌண்ட்டுங்கிறதுனால பர்சனல் அக்கௌண்ட் அப்போ கேபிட்டல்னு வந்தால் என்ன செய்யணும் நீங்கள் பர்ஸ்னல் அக்கௌன்னு போடணும் அடுத்தது பில்டிங் பில்டிங்கிறது என்னது அசட் பில்டிங்கிறது என்னது அசட் ஆல்ரெடி நான் என்ன சொல்லி இந்த ரூலில் அசட்டு ஆல் மானிட்டரி ட்ரான்சேக்ஷன் இதெல்லாம் என்ன சொன்னேன் ரியல் அக்கௌண்ட் அப்போ பில்டிங்கிறது என்னது ரியல் அக்கௌண்ட் சொத்து கணக்கு புரியுதுங்களா உங்களுக்கு அடுத்தது பாருங்கள் கேரேஜ் இன்வோர்டு கேரேஜ் இன்வோர்டு கேரேஜ் இன்வோர்டுங்கிறது என்னென்னா இப்போது இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போது தல் த தள்ளுவண்டி மாதிரி இருக்கும் கேரேஜ் தூக்குறது அது அதாவது என்னது அது சுமந்துட்டு வரும் அதுக்காக என்ன செய்வாங்க நம்ம அமௌண்ட்டு கொடுப்போம் அப்போது அது அதை தூ சுமந்துட்டு வருதுனால அது கூலி கொடுக்குறோம் அப்போது கூலி கொடுக்குறதுங்கிறது அப்போது கூலி கொடுக்குறது அதான் அதான் என்ன சொல்கிறாங்க கேரேஜ் இன்வெர்டுன்னா உள்தூக்கு கூலின்னு பேர் தமிழில் அப்போது ஏதோ ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்காக அதுக்கு ச அமௌண்ட் கொடுக்குறோம் அப்போ இது என்னது எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்போது கேரேஜ் இன்வெர்டுங்கிறது நாமினல் அக்கவுண்ட் கேரேஜ் இன்வெர்டுங்கிறது என்னது நாமினல் அக்கௌண்ட் அடுத்தது கேஷ் கேஷ் அமௌண்ட்டுங்கிறது என்னது அசட்ரு கேஷுங்கிறது என்னது அசட்டு ஏன் கேஷுங்கிறது மானிட்டரி வேல்யூ தானே அப்போது இது என்னது லிக்யூட் ஐ லிக்விட் கேஷ் கையில் இருக்கிறது அமௌண்ட்டு அப்போ இது என்னது ரியல் அக்கும் அடுத்தது கமிஷன் ரிசீவ்டு கமிஷன் என்ன நமக்கு கமிஷன் வருது கமிஷன் என்ன ஏதோ ஒரு விஷயத்தை முடித்து கொடுக்கறதுக்காக நம்ம சம இப்போ அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணிப்போம் பார்ட்டிகிட்டேருந்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஏஜென்ட்டுக்கு கமிஷன் வரும் ஏஜெண்ட்டுக்கு கமிஷன் இப்போ தரகு எல்லாம் முடிச்சு கொடுப்பாங்க ஒரு ஒரு கான்ட்ராக்டிலேருந்து ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறதுக்கு அவங்க ரெண்டு பேர்ட்டையும் அதாவது வாங்குவவர்கிட்டையும் விங்கு விற்பவர்கிட்டையும் என்ன செய்வாங்க பேசி ஒரு டீலை முடிச்சு கொடுப்பாங்க அதுக்கு அவங்க என்ன பேஸில் அவங்க இன்கம் அவங்களுக்கு சம்பளம் வரும்னா கமிஷன் பேஸில் வரும் கமிஷனுங்கிறது தமிழில் கழிவு புரியுதுங்களா அப்போ கமிஷன் வாங்குறாங்கன்னா நம்ம வாங்கிட்டு தான் அர்த்தம் கணக்கை பொறுத்த அளவுக்கு நம்ம நமக்கு போடுற மாதிரி இருக்கும் அதை ஐ மீன் நம்மங்கிறது நிறுவனம் யாருக்கு கணக்குப்பட சொல்கிறாங்களோ அது நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும் அப்போ கமிஷன் ரிஷியூடுங்கிறது நமக்கு வர இன்கம்னு வச்சுங்க அப்போ இது என்னது இன்கம்ங்கிறது எதாவது குறிக்கும் நாமினல் அக்கௌண்ட்டை குறிக்கும் அடுத்து பாருங்கள் எஃப்ல பேங்க் பேங்க்குங்கிறது அக்கார்டிங் டு லா எப்படி வேணாலும் சொல்லலாம் அதாவது ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சன் ரெப்ப ரெப்ரென்சன்டேட்டிவ் அதாவது என்னது ரெப்ரஸன்டேட்டிவ் ரெப்ரஸன்டேட்டிவ் பர்சன் இல்லை ஆர்ட்டிஃபிஷியல் பர்சன் சாரி ஆர்ட்டிஃபிஷியல் பர்சன் அப்போது இந்த இடத்துல வந்து என்னது ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது ஆர்டிஃபிஷியல் பர்சனுக்கு என்ன சொன்னேன் அக்கார்டிங் டு பர்சன் ரெஃபர் தி ரெஃபர் டு தி பர்சன் அது ஹியூமன் பீங் ரெக்கக்னைஸ்ட் பை லா லா அஸ் பர்சன் அதாவது அங்கீகரிக்கப்படணும் அதாவது மனிதனால் அங்கீகரிக்கப்படணும் அது எப்படி இருக்குன்னா அக்கார்டிங் டு லான்னு சொன்னேன் இப்போ இந்த இடத்துல பேங்க் நேம் வருது இப்போ ரியல் நேம் கிடையாது இல்லையா அப்போ பேங்க் நேம்ங்கிறதுங்கிறதுனால என்னது அது ரியல் அக்கௌண்டுன்னு போடணும் ஆனால் என்னது இது பர்சனல் அக்கௌண்டு போடணும் இது என்ன பர்சன்னு கேட்டால் தான் நம்ம என்ன செய்யணும் ஆர்ட்டிஃபிஷியல் பர்சன் போடணும் அப்போது பேங்க் நேம் அதாவது ஹெச்டிஎஃப்சியாக இருக்கலாம் எஸ்பிஐயாக இருக்கலாம் எனி அதர் பேங்க் நேம் பேங்க் நேம்னாவே என்னது ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஆனால் நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க பர்சனலாக ரியலாக நாமினலாக கேட்டதுனால பர்சனல் அக்கௌண்டு போட்டால் போதும் ஓகேங்களா அடுத்தது பர்ச்சேஸ் பர்ச்சேஸுங்கிறது என்னது நம்ம செய்யக்கூடிய எக்ஸ்பர்ட் பர்ச்சேஸ்னாவே என்ன அர்த்தம் நம்ம போய் ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்போ கேஷ் அவுட்ஃபுல்லோ வெளில தான் போகுது கேஷு கோஸ் அவுட் தான் போகுது பொருள் தான் உள்ளே வருது அப்போ பொருள் வரும்போது இந்த இடத்துல பர்ச்சேஸுங்கிறது என்னது ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம எடுத்துக்கணும் ஒரு பர்ச்சேஸில் வந்து ஒரு நேம் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அசட்டாக எடுத்துக்கணும் இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது மெஷினரி வாங்கினா மெஷினரி அசட்டு அப்போ அது என்னது ரியல் அக்கௌண்ட்டு ஆனால் இந்த இடத்துல பர்ச்சேஸ்னு காமன் நேமாக கொடுத்துட்டாங்க என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணலை பர்ச்சேஸுங்கிறது அர்த்தம் காமன் நேம் ஒரு பொருளை வாங்குகிறோம் அது என்ன பொருள்னு சொல்லலை அதனால் அந்த பர்ச்சேஸுங்கிறது என்ன பொருள்னு சொல்லாதனால அது எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம எடுத்துக்கணும் அப்போ எக்ஸ்பெண்டிச்சராக நம்ம எடுக்கும்பொழுது என்ன அர்த்தம் பர்ச்சேஸுங்கிறது வந்து நாமினல் அக்கௌண்ட் அடுத்தது சந்துரு அப்போ சந்துருங்கிறது என்னது ஆசைய பர்சன் ரியல் பர்சன் அப்போ பர்சனல் அக்கௌன் அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ங்கிறது என்னது ரெப்ரெசன்டேட்டிவ் பெர்சன் ரெப்ரெசன்டேட்டிவ் பெர்சன் டெம்பரரி அக்கௌண்ட் சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ வேஜஸ் வந்து கொடுக்காமல் இருக்குது அப்போ என்னது நாமினல் அதில் அவுட்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ண வேஜஸ்ங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்ங்கிறது என்னது பர்சனல் அக்கௌண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸாக இருக்கலாம் ப்ரிபெய்டாக இருக்கலாம் இது வந்து என்னது ரெப்ரென்டேட்டிவ் அதாவது பர்சனல் அக்கௌண்ட் ரெப்பர்சன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் ரெப்பிரசன்டேவ் பர்சனங்கிறது டெம்பரரியாக இருக்கிறது ஓகேங்களா இதுதான் என்னன்னா அந்த கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பர்சனலாக ரியலாக நாமினல் அக்கௌண்ட்டாக ஓகேங்களா இது அப்படியே பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் கொடுத்துருக்காங்க கேபிட்டலாம் பர்சனல் வெல்டிங் ரியல் கேரஜர் நாமினல் கேஷ் ரியல் கமிஷனரிஷியுடைய நாமினல் பேங்க் பர்சனல் பர்ச்சேஸ் நாமினல் சந்தூர் பர்சனல் அவுட்ஸ்டாண்டிங் பர்சனல் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இதில் டூ மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக இது வரும் ஓகேங்களா அடுத்தது ஜேனல் என்ட்ரி நம்ம பார்க்கும் நெக்ஸ்ட் வீடியோவில்